கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாகம் யாக்கோபு எழுதின நிருபம் 5:15. யாக்கோபு 5:15. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பிரியமானவர்களே, என்ன அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். பொதுவாக ஒரு மனிதன் வியாதிப்படுவானேயாகில் அவன் செய்ய வேண்டியது என்ன? முதலாவதாக, அவன் விசுவாசியாக இருந்தால் ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ண வேண்டும். விசுவாசியாக இல்லாத ஒரு மனிதன் மருத்துவமனைக்கு செல்வான், வைத்தியர்களிடம் டாக்டர்களிடம் செல்வான். இங்கே முதலாவதாக, நாம் வியாதிப்பட்டால், நாம் எல்லோரும் மனிதர்கள் தான், நாம் எல்லாருடைய சரீரமும் மண்ணினால் உருவாக்கப்பட்டது தான். இந்த சரீரத்துக்கு வியாதி வரும். வாதே உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லியிருக்கிறார். நமக்கு பொதுவாக பயங்கரமான வியாதிகள் எல்லாம் வராது. ஒருவேளை யாருக்காவது விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாகவோ அல்லது அவிசுவாசிகளாகவோ வேற விசுவாசத்தை உடையவர்களாக இருந்தாலும் சரி, வியாதிப்பட்டால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார்? ஒரு சில சமயங்களில் நமக்கே கூட வியாதி வரும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும். நாம் ஜெபம் செய்ய வேண்டும். ஆண்டவரிடத்தில் முதலாவது நாம் ஜெபம் செய்ய வேண்டும். எப்படி ஜெபம் செய்ய வேண்டுமாம்? விசுவாசமாய் ஜெபம் வேண்டும். விசுவாசமுள்ளவர்களாய் நீங்கள் ஜெபம் செய்யும்போது ஜெபம் பிணியாளியை இரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். நாம் ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணும்போது ரொம்ப விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபம் பண்ணும். அவிதமாக விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபம் பண்ணும்போது அங்கே பிணியாளியை இரட்சிக்கும், அவன் சுகமடைவான் என்பதாக பார்க்கிறோம். விசுவாசம் இல்லாமல் ஜெபம் பண்ணினால் நிச்சயமாக அதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்பதாக பார்க்கிறோம். அவிசுவாசமே பாவம் என்பதாக வேதம் கூறுகிறது. அவிசுவாசமே பாவம். நாம் ஜெபம் செய்யும்போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பார் என்பதை நாம் விசுவாசித்து ஜெபமும் செய்வதாக நிச்சயமாக அது நம்முடைய ஜெபமும் கேட்கப்படும். நாம் கேட்பது நமக்கு கொடுக்கப்படும். நாம் விசுவாசமாய் ஆண்டவரிடத்திலே ஜெபத்திலே கேட்கும்போது அதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றல்ல, பெற்றுக்கொண்டாயிற்று என்ற அர்த்தம். அது ஆண்டவருக்கு சித்தமான ஜெபமாக இருக்க வேண்டுதலாக இருக்க வேண்டும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே, இந்த நாட்களிலே எத்தனையோ மக்கள் மறுத்து போகிறார்கள். இந்த விசேஷமாக இந்த COVID-19 இந்த கொரோனா வியாதியினாலே எத்தனையோ மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் உலகெங்கும், நம்முடைய தேசத்திலேயும் நம்முடைய மாநிலத்திலேயும் எத்தனையோ மக்கள் மறுத்து போவதை நாம் பார்க்கிறோம். மறுத்து போவதற்கு முன்பதாக எத்தனையோ பேர் ஜெபம் செய்ய ஒருவேளை சகோதரனை சகோதரி உன்னிடத்திலே வரலாம், நீ ஜெபம் செய்யலாம். விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபம் செய்யும்போது நிச்சயமாக அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். நீ அவிசுவாசியாக இருந்தால், உன்னுடைய ஜெபம் கேட்கப்படாமல் போனால், நீ அவிசுவாசியாக இருந்ததன் நிமித்தமாக உன்னுடைய ஜெபம் கேட்கப்படாத போனபடினாலே அந்த மனிதன் மறுத்து போயிருந்தால், உன்னுடைய அவிசுவாசத்தினாலே ஒரு ஆத்மா போய்விட்டது.
பிரியமான என் சகோதரனே சகோதரியே, நீ எவ்வளவு விசுவாசமா என்னை ஜெபம் செய்கிறாய்? முதலாவது நீ ஜெபம் செய்கிறாயா? எத்தனையோ பேர் ஜெபமே பண்றதில்ல. ஆபீஸுக்கு போற நேரத்துல ஆத்திரம் தோத்திரம் ஆமன்ட்டு ஓடிடுறாங்க. ஆத்திரம் தோத்திரம் ஆமன் போட்டு ஓட்டம், அதுதான் ஜெபம். அவங்க ஜெபம், பிரியமான என் சகோதரனே என் சகோதரி, நீ எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுற? ஒரு மணி நேரமாவது நீ ஜெபம் செய்யக்கூடாது என்று கேட்டார் ஆண்டவர். நீங்கள் விடியற் காலமே எழுந்து ஜெபம் செய்கிறீர்களா? ஆண்டவரை தேடுகிறீர்களா? அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, உங்கள் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களுக்கு எந்த ஆபத்தோ விபத்தோ நிந்தை அவமானம் வராதபடிக்கு, ஆண்டவர் உடைய கரம் உங்களை காக்கும்படியாக, உங்களில் எத்தனை பேர் நீங்கள் விடியற் காலமே எழுந்து ஜெபம் செய்கிறீர்கள்? பிரியமானவர்களே, யாரிடம் ஜெபம் செய்கிறீர்கள்? படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை அறிந்து வணங்க என்று அங்கே தாய்மானவர் பாடினார், தமிழ் கவிஞர். படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, எல்லாம் படைத்தார், ஆடு மாடு கோழி வானம் பூமி சூரியன் எல்லாம் மனுவுக்காக. மனுவை படைத்தார் தன்னை அறிந்து வணங்க. யார் உண்மையான தெய்வம் என்பதை அறிந்து அவரிடத்திலே வணங்கும்போது தான் நமக்கு ஆசீர்வாதங்களும் பாவ மன்னிப்பும் மறுமையிலே அங்கே மோட்சத்திலே நமக்கு இடமும் அங்கே நித்திய ஜீவனிலே நமக்கு இடமும் கிடைக்கும் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபம் செய்யும்போது விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபித்தால் தான் அதற்கு பலன் உண்டு என்பதாக பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே இங்கே பார்க்கும்போது நாம் விசுவாசத்தோடு நாம் ஒருத்தருக்காக நாம் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் நம்முடைய ஜெபம் பிணியாலேயே ரட்சிக்கும். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தர் அவனை எழுப்புவார். நாம் விசுவாசத்தோடு கூட ஒரு ஜெபம் பண்ணும்போது, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணும்போது அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் வியாதி சுகமாக்கப்படும், அவன் எழுந்து நடந்து போவான். கொரோனாவாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அவன் எழுந்து நடந்து போவான். பிரியமான சகோதரனை சகோதரி, ஜெபம் பண்ணுறதெல்லாம் பாஸ்டர் வேலைங்க, ஏன் வேலை இல்லைன்னு சகோதரனை சகோதரி சொல்ல வேண்டாம். யார் யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ மனதில், யாராயிருக்கட்டும் அவர்கள் எல்லாம் அவருடைய சீஷர்கள் தான். அவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் அந்த பவர் கொடுத்துருக்கிறார். தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, வியாதியசல் மேல் கைகளை வைத்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அவ்விதமாக நாம் ஜெபம் பண்ணும்போது அவர்களுக்கு பூர்ண சுகம் கிடைக்கும் என்பதாக பார்க்கிறோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று பார்க்கும்போது, பிரியமானவர்களே, நாம் ஜெபம் பண்ணும்போது மற்றவர்களுக்கு ஜெபம் பண்ணும்போது வியாதியஸ்தர்களுக்கோ வேறு காரியங்களுக்கோ தலையில் கை வைத்து நாம் ஜெபம் பண்ணும்போது, நாம் உண்மையிலேயே நாம் பரிசுத்தமானவர்களாக இருந்தால் தான் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணணும். நம்ம பரிசுத்தம் இல்லாமல் யாராவது தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி அவங்க சரீரத்தில் ஏதாவது ஒரு ஆவி, கெட்ட ஆவி, ஈவில் ஸ்பிரிட் இருந்துன்னா அவ்வளவு தான். ஒரு முறை எனக்கு ஞாபகம் இருக்கிறது, 1968 வருடம் மே மாதம் அங்கே ரெட் கில்ஸ் என்ற இடத்திற்கு நாங்கள் கேம்ப் ஊழியத்துக்காக கேம்ப் போயிருந்தோம். அப்படிமா போகும்போது வெளியிற்கிழமை 3 மணிக்கு அந்த அங்கே தங்கியிருந்தோம், ஒரு வாரம் கேம்ப் தங்கியிருந்தோம் அந்த கிராமத்தில். அப்போது ஒரு மனிதர் வந்து கதவை தட்டினார். நாங்கள் கதவை திறந்து பார்த்தபோது நாங்கள் அப்போது கிட்டத்தட்ட ஒரு 15 ஊழியக்காரர்கள் அங்கே அந்த கேம்பில் தங்கியிருந்தோம். அப்போது 3 மணிக்கு கதவை திறந்தபோது அங்கே ஒரு மனிதர் பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்திலிருந்து வந்திருந்தார். விடியற்காலம் 3 மணிக்கு ரன்னு சொன்னார், ஐயா எங்களுடைய மனைவிக்கு இது காற்று பிடிச்சிருக்கு, அதாவது ஆவி பிடிச்சி பயங்கரமாக அவர்கள் ஆடுகிறார்கள் என்பதாக சொன்னார். அதனால் நீங்கள் வந்து ஜெபம் பண்ணோம், அந்த ஆவியை சரீரத்துலேருந்து விரட்டணும்னு சொன்னாங்க. சரி என்பதாக சொல்லி நாங்கள் அந்த முந்தின நாள் முழுவதும் பல இடங்களுக்கு சென்று வந்து டயர்டாக இருந்ததுனால அந்த சபையை சேர்ந்த ஒருவரை, ஒரு லேமேன், அவர் ஊழிய லேமன், அவரை நாங்கள் அனுப்பி வைத்தோம். அவர்
போகிறேன் என்று சொன்னதுனாலே ஓகே போய் ஜெபம் பண்ணி விட்டுவாங்க. அங்கே போய் என்ன நடந்து தெரியுமா பிரியமானவர்களே, அந்த அஸ்த ஆவி பிடித்த அந்த பெண்ணை பயங்கரமாக தலையை வீர்த்து ஆடிக்கொண்டிருந்தது. அதன் மேல் இவர் கையை வைத்தார் ஜெபம் செய்வதற்கு. நடந்தது என்ன தெரியுமா, அந்த அசுத்த ஆவி அந்த பெண்ணின் மூலமாக ஓங்கி பலார் என்று ஒரு அறை விட்டது. அவ்வளவுதான், அவர் மூணு கரணம் அடித்து கொண்டு விழுந்தார். அந்த ஆவி பேசியது அந்த சரீரத்தின் மூலமாக, அந்த பெண்ணின் சரீரத்தின் மூலமாக, ஏண்டா நீ சிகரெட் குடிக்கிறவன், நீ சிகரெட் குடிக்கிறவன், சில சமயத்தில் நீ வந்து மது அருந்துருவன், நீ வந்து என் தலையில் கையை வைக்கிறியா என்பதாக அது சொன்னியது. உடனே அவர் எழுந்து ஓடி அவருடைய வீட்டுக்கு ஓடிவிட்டார். அடுத்த நாள் நாங்கள் கேள்விப்பட்ட போது மிகுந்த வருத்தம் அடைந்தோம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் மற்றவர்கள் தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணுறதுக்கு முன்பதாக நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதை நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்படி நாம் உண்மையாக நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்து நாம் வியாதியாசிரமே தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் நம்ம மேலே வந்து இறங்குவார். நாம் தலை வச்சு தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் நம்ம மேலே வந்து இறங்குவார். இறங்கி நம்ம கை வழியாக போய் அந்த சரீரத்தை அவர் தொடுவார். அப்போ அது நமக்கு தெரியும், ஆவியானவர் நம்ம மேலே வந்து அவர் தொடுது. அந்த நிமிஷமே அவங்க சுகமாகிடுவாங்க. ஆவியானவர் நம்ம மூலம் வந்து அவங்க கை மேலே வைக்கும்போது தான் அவங்க சுகமாவான். இல்லாமல் நீ தனியாகவே நீயாகவே நீ ஆவி ஆவியானவர் அந்த நேரத்தில் வராமல் நீயாகவே தலையில் வச்சு கை வச்சு ஜெபம் பண்ணால் என்ன நடக்கும் தெரியுமா, உன் கையில் இருக்கிற வியாதியெல்லாம் அந்த அம்மா அவங்க வியாதியர் மேலே ஒட்டிக்கும், உங்கள்கிட்ட இருக்கிற வியாதி அவங்களுக்கு போயிடும். ஆகவே பிரியமான என் சகோதரனை சகோதரி, வியாதியஸ்தல் மேல் கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள்னு ஆண்டவர் சொன்னார். வியாதியஸ்தல் மேல் கைகளை வைப்பீர்கள் அப்பொழுது அவர்கள் சுகமாவார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே நீ எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவனாகி மற்றவர்களுக்காக நீ ஜெபம் செய்கிறாய், உன்னுடைய விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாலே ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அதோடு மாத்திரமல்ல, அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பிரியமான சகோதரன் சகோதரி, ஆண்டவர் பாருங்க, நாம் மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது, நாம் உண்மையாக பரிசுத்தமாக இருந்து மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் கேட்கப்பட்டு, அந்த நம்முடைய விசுவாச ஜெபம் கேட்கப்பட்டு அவனுக்கு சுகம் கிடைக்கும். அவன் கொரோனா நோயாளியாக இருக்கட்டும், வேறு எந்த நோயாளியாக இருக்கட்டும், பிரியமான சகோதரனை சகோதரியே, நிச்சயமாக அவன் விடுவிக்கப்படுவான், கர்த்தர் அவனை எழுப்புவார் என்பதாக நாற்கிறோம். கர்த்தர் அவனுக்கு சுகத்தை கொடுப்பார் என்பதாக பார்க்கிறோம். அதற்கு முன்பாக ஜெபம் செய்யக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவன் பாவம் செய்தவனால் அது மன்னிக்கப்படும். நான் அவிதமாக நம்ம அவிதமாக ஒரு மனிதனுக்கு ஜெபம் பண்ணி அவனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுப்பாரையாகில் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவன் செய்த பாவத்தையும் கூட அவர் மன்னித்து விடுகிறார். பாவ மன்னிப்பு இல்லை என்றால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும், நாம் மறுத்து பிற்பாடு ஒருபோதும் நாம் நித்திய ஜீவனை அடையவே முடியாது, நித்தியத்திற்கு நாம் போகவே முடியாது. நம்ம பாவம் மன்னிப்பு அடைஞ்சே தான் தீரணும். பாவம் மன்னிப்பு எங்கே கிடைக்கும், கடையில் கிடைக்குமா, கிடைக்காது. ஒரு 5000 கோடி செலவு பண்ணால் கிடைக்குமா, கிடைக்காது. அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட மாத்திரம்தான் பாவம் மன்னிப்பு இருக்குது. இப்போ மருந்து வேணால் மருந்து கடையில் போனால் தான் கிடைக்கும், காய்கறி வேணுன்னா காய்கறி கடைக்கு போனால் தான் கிடைக்கும், இரும்பு வேணுன்னா இரும்பு கடைக்கு போனால் தான் கிடைக்கும், துணி வேணுன்னா துணி கடைக்கு போனால் தான் கிடைக்கும் இல்லையா. அதே போல் உனக்கு பாவ மன்னிப்பு இல்லாமல் நீ நித்தியத்தை அடைய முடியாது. உன்னுடைய மரணம் எப்போவோ, இன்றைக்கோ நாளைக்கோ, உள்ளே போனால் மூச்சு வெளியே போனால் போச்சு, நாளைக்கு நாம் இருப்போம்னு எப்படி நிச்சயமாக சொல்ல முடியும், எந்த மனிதனாலே சொல்ல முடியாது. நாளைக்கு இருந்தால்தான் ஒரு ஆசீர்வாதம், அது ஒரு நம்பிக்கை. பிரியமான சகோதரன் சகோதரியே, நாம் இவ்விதமாக நாம் நம்முடைய நிலையில்லாத இந்த உலகிலே நாம் இருக்கும்போது நமக்கு பாவ மன்னிப்பு தேவை. பாவ மன்னிப்பு யாரிடம் இருக்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரிடத்தில்தான். அவர் ஒருவர் தான் நம்முடைய பாவனுக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி நாம் அடைய வேண்டிய தண்டனை அவர் அடைந்து நமக்காக ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பை சேர்த்து வைத்திருக்கிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. எப்படிப்பட்ட ஒரு பாவத்தில் மாட்டிகிட்டு இருந்து செஞ்சிட்டு இருந்தாலும் பரவாயில்ல,
என்னிடத்தில் வருகிறவனை நான் மன்னித்து உண்மையாய் மனம் திரும்பி வருகிறேன், நான் மன்னித்து அவனுக்கு பாவ மன்னிப்பை கொடுப்பேன், என்னுடைய இரத்தத்தினாலே அவனுடைய ஆத்மாவை நான் கழுவுவேன் என்று ஆண்டவர் கூறுவதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆகவே இந்த பாவ மன்னிப்பு நமக்கு இருந்தால்தான் நம் நித்தியத்தை அடைய முடியும். அந்த பாவ மன்னிப்பு நமக்கு இருந்தால்தான் நம்முடைய சரீரம் சுகமாகும். நம்முடைய சரீரம் சுகமானால்தான் நான் மற்றவர்களுக்கு ஜெபம் பண்ணும்போது அவங்க சரீரம் சுகமாகும். நாம பாவ மன்னிப்பு இல்லை என்றால் நாம் நம்முடைய ஜெபம் அங்கே கேட்கப்படாது. பிரியமான சகோதரன் சகோதரியே, நாம் விசுவாசத்தோடு கூட ஜபிக்கிற ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். இந்த நாட்களில் நீங்கள் எத்தனை கொரோனா நோயாளிகளை ஜெபம் பண்ணி நீங்கள் உயிர்ப்பிச்சை கொடுத்திருக்கிறீர்கள் பிரியமானவர்கள். எத்தனையோ பேருக்கு என்னை ஜெபம் பண்ண கேட்டாங்க, நான் வெளியே போகலினாலும் இருந்து ஜெபம் பண்ணேன், செய்திகள் வந்தது நல்லா இருக்கட்டும் நல்லா ஆகிட்டோம் அப்படின்னு கேட்கறதுக்கு மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நான் உண்மையா விசுவாசமா ஜெபம் பண்ணும் அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார் பிரியமானவர்களே. அது எந்த வியாதியா இருக்கட்டும் மிராக்கள் நடக்கும், அற்புதம் நடக்கும். அற்புதங்களின் தேவன், அவர் அற்புதங்களை செய்வார். பிரியமான சகோதரனை சகோதரியர், ஒரு முறை இப்போ நம்முடைய சென்னையில் போர்டஸ்ட் சேர்மேனாக இருந்த மிஸ்டர் செல்வராஜ் ஐஏஎஸ் அவர்கள் ஒரு முறை என்னை அவசரமாக ஒருவருக்கு ஜபம் செய்ய வேண்டும் என்று என்னை அழைத்தார். பல வருடங்களுக்கு முன்பாக நான் எங்கே வர வேண்டும் ஐயா என்று கேட்டேன். அதற்கு அவர் சொன்னார், ரெவரன் நீங்கள் நேராக டாச் இது பார்க் செராட்டன் க்ரௌன் இப்போ க்ரௌன் பிளாசன்னு சொல்லப்படுது, அடையார் கேட் பார்க் செராட்டன் வாங்கன்னு சொன்னார். உடனே நாங்கள் ஒரு 7 மணிக்கு வர சொன்னார், 7 மணிக்கு நான் போனேன். அங்கே போனபோது அங்கே ஊட்டியிலிருந்து ஒரு பெரிய மனிதர் வந்திருந்தார், அவரும் அவர் மனைவியும் வந்திருந்தார். அவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். என்ன ஜெபம் பண்ணணும்? அவருக்கு வயிற்றில் ஒரு கட்டி இருக்குது, ஒரு கேன்சர் கட்டி. அந்த கட்டியை வந்து நாளைக்கு எடுக்க போகிறாங்க வெள்ளூர் சிஎம்சியில். ஏற்கனவே அவர் போன வாரமே வந்து எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்ததில் டைம் கொடுத்துருக்காங்க. அதனால் நாளைக்கு நாங்கள் சிஎம்சி போகிறோம் வெள்ளூர். அந்த கட்டியை அவங்க ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க போகிறாங்க. அதனால் நீங்கள் ஜெபம் பண்ணணும், நல்லாகணும். அங்கே போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணாலும் நல்லாகணும், அல்லது பண்ணா விட்டாலும் இங்கேயே நல்லானாலும் சந்தோஷம்தான். ஆனால் அப்படி நல்லா ஆகாது, கேன்சர் கட்டி. நீங்கள் வந்து நேராக நாங்கள் வெள்ளூர் போகிறோம், அங்கே சுகமாக அவர் திரும்பி வரணும், ஜெபம் பண்ணணும். ரொம்ப சந்தோஷம், நான் நிச்சயமாக ஜெபம் பண்ணுறேன். அப்போ அவர் சொன்னார், இவர் வந்து சாதாரண ஆள் இல்லைங்க, ஒரு பெரிய ஸ்கூல் ஊட்டியில் வச்சுருக்காரு, குட் ஷெப்பர்ட்னு ஒரு பெரிய ஒரு இது பாலாடாங்கிற இடத்துல வச்சுருக்கிறார் ஊட்டியில், வெறும் கோடீஸ்வரர்னு சொன்னார். நான் சொன்னேன், ஆண்டவருக்கு முன்பாக அதெல்லாம் தேவையில்லைங்க ஐயா, நாம் உண்மையாக ஜெபம் பண்ணால் ஆண்டவர் சுகம் கொடுப்பார் என்று சொல்லி நாங்கள் அவருக்காக அந்த நாளில் ஜெபம் பண்ணினோம், ஊக்கமாக ஜெபம் பண்ணோம். அடுத்த நாள் அவர்கள் அங்கே சிஎம்சி போனார்கள். அங்கே ஒரு அற்புதம் நடந்தது, இது உண்மை சம்பவம். அங்கே போய் மறுபடியும் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தால் அந்த கட்டியே இல்லை பிரியமா, இது நான் உண்மையாக சாட்சியாக சொல்கிறேன் ஆண்டவர், அங்கே கட்டியே இல்லை. பிரியமான சகோதரனை சகோதரி, அந்த மனிதர் எவ்வளோ அதிசயப்பட்டு போனார், எவ்வளோ அதிசயப்பட்டு போனார், ஆச்சரியம். அங்கே ஆப்ரேஷன் இல்லை, ஒன்றும் கிடையாது. ஆண்டவரை துதித்து அவர்கள் போய் மறுபடியுமாக அவர்கள் அங்கே அவருடைய கல்வி நிறுவனத்தை அவர்கள் தொடர்ந்து நடத்தினார்கள் என்பதாக பார்க்கிறோம். பிரியமான சகோதரனை சகோதரி, நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், நாம் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய ஜெபம் அங்கே விசுவாசத்தோடு கூட இருக்க வேண்டும். அப்போது கர்த்தர் அவர்களை எழுப்புவார். பாவம் செய்தவனானால் அது அவங்களுக்கு மன்னிக்கப்படும் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. இந்த நாளிலே சகோதரனே சகோதரி, உன்னுடைய நிலைமை என்ன? நீ முதலாவது உனக்கு ஜெபம் பண்ணுகிறாயா? உன் கஷ்டம் தீரணும்னு ஜெபம் பண்ணுறாயா? உன் வியாதி தீர வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறாயா? உன் பிரச்சனை தீர வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறாயா? பிரியமான சகோதரனே சகோதரி, உன்னுடைய நிலைமை என்ன? விடியற் காலமில் எழுந்து ஜெபம் பண்ணுங்கள். அதிகாலையிலே என்னை தேடிக்கிறவன் கண்டடைவான் என்று சொல்கிறார்.
அதிகாலையிலே தேடுகிறோம். எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறோம்? ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு 7 மணி தாங்க அதிகாலை அப்படின்னு சொல்கிறார். அப்படி இல்லை, முதலாம் ஜாமம், ரெண்டாம் ஜாமம், மூன்றாம் ஜாமம். பிரியமான சகோதரனை, சகோதரியே, இந்த நாளிலே நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன? உனக்கு விசுவாசமுள்ள ஜெபம் தேவை. உன் பிரச்சனைகள்லேருந்து நீ வெளியேற, உன் கடன் பிரச்சனைலேருந்து விளையாற, உன் வியாதியிலேருந்து விளையாற, உன் குடும்ப பிரச்சனைகள்லேருந்து நீ வெளியே வர உனக்கு விசுவாசமுள்ள ஜெபம் தேவை. இந்த நாளிலே நீ ஜெபம் பண்ணு, ஆண்டவனுக்கு கொடுப்பார். கேளுங்கள், கொடுக்கப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள் என்று சொன்னார். கேளுங்கள், கொடுக்கப்படும். எப்படி கேட்கணும்? ஜெபத்தில் தான் கேட்கணும். டைரக்டாக பேசணும். டைரக்டாக ஆண்டவர்கிட்ட பேசு. ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு மீடியேட்டர் தேவை கிடையாது. நீ டைரக்டாக பேசு. கேளுங்கள், கொடுக்கப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும். வானத்தின் வாசலை தட்டுங்கள், திறக்கப்படும். அங்கே தேடுங்கள், கண்டடைவீர்கள். பிரியமான என் சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே நீ ஒரு ஜெப வீரனாக மாறப்போகிறாயா? ஜெப வீரனாக நீ மாறப்போகிறாயா? நீ ஜெபம் செய், உனக்கு எல்லாம் கிடைக்கும். நீ அங்கே போய் இங்கே போய் கேட்கறத விட ஆண்டவர்கிட்ட கேளு, உனக்கு எல்லாம் கிடைக்கும். வியாதி போகும், பிரச்சனை போகும், கடந்தள்ள போகும், தேவையானது உனக்கு கிடைக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆண்டவர்கிட்ட தான் கேட்குறது. எனக்கு என்ன தேவனோ அவர் கேட்டால் அது வந்துடுது. எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கொடுக்கிற தேவன். நாம் ஒன்று கேட்டால் அவர் ஒன்று கொடுப்பார். அது எப்படி இருக்கும்? இதை விட 10 மடங்கு நல்லதாக இருக்கும், நம்பர் 1 இருக்கும். பிரியமானவர்கள், அவர் கொடுக்கறது ரொம்ப. நம்ம சாதாரண கார் கேட்டால் அவர் பென்ஸ் கார் கொடுப்பார், பிஎம்டபிள்யூ கார் கொடுப்பார். இது அனுபவ சாட்சியில் நான் சொல்லுவேன். நான் எதிர்பார்த்ததெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்குது. நான் சாட்சியாக சொல்கிறேன். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே நீ உன்னுடைய ஜெபம் எப்படி இருக்கிறது சிந்தித்து பார். ஒரு ஜெப வீரனாய் நீ திகழ, எப்போதும் ஆண்டவரோடு கூட ஜெபம் செய்யவும், போகும்போதும் வரும்போதும் எப்போதும் உன் உள்ளத்திலே ஜெப சிந்தனையோடு நீ இருக்க. ஜெப அறையிலே மாத்திரமல்ல, நீ போகும்போதும் வரும்போதும் உன்னுடைய சிந்தனை ஜெப சிந்தனையாகவே இருக்க வேண்டும். அவ்விதமாக ஒரு ஜெப வீரனாய் நீ ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்து மற்றவர்களை, வியாதிகளை உயிரோடு எழுப்புகிறனாய், மருத்துவர்களை உயிரோடு எழுப்புகிற ஒரு ஜெப வீரனாய் நீ இருக்க முடிவு செய். அவ்விதமாக இருக்க கர்த்தர் தான் உனக்கு கிருபை செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, அருமையான இந்த நாளுக்காக, நேரத்துக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் அதிசயமானவர், உமது கிருபிகள் பெரியது, உமது கிருபிகள் மகா பெரியது. அதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீங்கள் மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணும்படியான ஒரு பொறுப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். மறுத்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபம் பண்ணும்படியான ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறீர். எங்களுக்கு நாங்களே ஜெபம் செய்யும்படியான ஒரு விசுவாசத்தையும் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறீர். அதற்காக நாங்களுக்கும் சோதரிக்கிறோம். ஆண்டவர், இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் நல்ல ஜெபத்திலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் அவர்கள் ஜெபித்து மற்ற மக்களை, அழிந்து போகிற மற்ற மக்களையும் காப்பாற்ற, மறுத்து போகிற மற்ற மக்களையும் அவர்கள் காப்பாற்ற அவர்களுக்கு ஜெபம் சிந்தையை தாரும், ஜெப விசுவாசத்தை தாரும். ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே மற்றவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாக அவர்கள் மற்றவர்களுக்காக விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்யும் அப்பா, நீர் உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே, இப்போதும் இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசு இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன். உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன். என்னுடைய விலாசம் 18 Harrington Road, செக்பட், சென்னை 31, தமிழ்நாடு, இந்தியா. அதோடு மாத்திரம் அல்ல, என்னுடைய தொலைபேசி எண் 9962080214, இன்னொரு நம்பர் 9811794004, என்னுடைய இமெயில் ஐடி
revjayasingh@yahoo.com revjayasingh@yahoo.com கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.